இந்த லோனை அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்கன்னாவே போதும் அதுக்கப்புறமா நீங்கள் பத்து லோ ஆப்புக்கிட்ட போக தேவை அதுக்கப்புறம் இன்னொரு லோன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஒரே ஒரு லோனே போதும் எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுதா எப்போ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் திடீர்னு தேவைப்படுது இந்த லோனும் போயின்னு இருக்கும் திடீர்னு ஒரு ஐம்பதாயிரம் தேவைப்படும் இதுலேருந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம் வணக்கம் ஜி கே வி ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன் ஏற்கனவே எனக்கு ஒரு லோன் போயிட்டுருக்கு அதிகமான வட்டியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இது இல்லாமல் கிரெடிட் கார்டெலாம் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் இந்த எல்லா லோனையும் எல்லா கிரெடிட் கார்டையும் சேர்த்தா ஒரு அமௌண்ட் எனக்கு வருது ஸோ இவ்வளோ அமௌண்ட்டையும் எப்படியும் அடைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல வட்டி மட்டுமே வச்சுட்டு இருக்கேன் கிரெடிட் கார்டில் வெறும் மினிமம் பேலன்ஸ் மட்டுமே ஓட்டிகிட்ருக்கேன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு வந்து இந்த லோன் பிரச்சனை வந்து வெளியே வரணும் அதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸுக்காக கேட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு ஆப்ஷன்ஸாக டெபிட் கன்சலேஷன் லோன் இந்த லோனை பற்றி பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அதை பற்றி நிறைய பேருக்கு கமெண்ட்ஸும் தெரிவிச்சிருக்காங்க சில சந்தேகங்களும் தெரிவிச்சிருக்காங்க அதில் முக்கியமாக ஒரு ரெண்டு விதமான சந்தேகங்கள் என்னென்னா ஒரு லோன் இருக்கும் போது இன்னொரு லோன் யார் தருவா இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் வாங்குறது எப்படி இதை எப்படி அவங்க ப்ராசஸிங் பண்ணுவாங்க வட்டி யாருக்கு இதை கம்பேர் பண்ணி யார் அவங்களுக்கு வட்டி கம்மியாக தருவாங்க இதெல்லாம் எப்படி வாங்கிறது யார் போய் அணுகிறதுன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் எப்படி செயல்படுது அந்த லோனை நீங்கள் வாங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்ட்டு ஸ்டெப் ஒன் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லி முடிச்சிடுறேன் அதுக்கப்புறமா அந்த லோனை யார் தராங்கன்னு பற்றியும் அவங்க எவ்வளோ வட்டி போடுவாங்கன்னு பற்றியும் அந்த லோன் வாங்குறதுக்கான விஷயங்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் பற்றியும் டீட்டெயில்டாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஜிகே கே வி சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பிள்ளைங்க ப்ரெஸ் பண்ணி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்ளோட் பண்ணி டீஸ் நோட்டீஸ் உங்களுக்கு கொஞ்சமாக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுவேன் தெளிவாக வரைக்குது நான் மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட ரெண்டு கிரெடிட் கார்டு இருக்குது வச்சிக்கோங்களேன் ஸோ ஒரு லட்சம் ஒரு லட்சம் சேர்த்து ஒரு ரெண்டு லட்சத்துக்கு உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது அந்த கிரெடிட் கார்டை ப்ராப்பராக அவங்களால யூஸ் பண்ண முடியல ஆல்மோஸ்ட் அதெல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டீங்க ரெண்டுக்கும் சேர்த்து உங்கள்கிட்ட பேலன்ஸ் அதாவது முப்பத்தஞ்சாயிருவா மட்டும் தான் இருக்குது ரெண்டு கார்டை சேர்த்து பதினேழாயிரூவா பதினேழாயிரூவா தான் இருக்குது ஸோ உங்கள்கிட்ட இவ்வளோ தான் பேலன்ஸே இருக்குது இந்த டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இந்த கிரெடிட் கார்டோட அவுட்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிட்டாவே ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரூவா கடனாக நிற்கிது ஸோ அதை கட்ட வேண்டியது இருக்குது நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க வெறும் இஎம்ஐ அதாவது வெறும் மினிமம் பேலன்ஸ் தான் கட்டிட்டு இருக்கீங்க ஸோ ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரரூவா இது உங்களுடைய கடன் ஸோ ஏற்கனவே ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க அந்த லோன் ஒரு ஏழு லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்கியிருக்கீங்க அந்த லோன் ஒரு பதினாறு பர்சன்டேஜ் அதுக்கு ஒரு வட்டி போட்டிருக்காங்க சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் லோனுடைய அவுஸ் ஸ்டாண்டிங் அதாவது நீங்கள் கட்டிட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரெண்டு வருஷம் கட்டி முடிச்சிருக்கீங்க அந்த ஏழு லட்சத்தில் இப்போ உங்கள்கிட்ட அவுட் ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா இருக்குங்க ஸோ அந்த ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூபாயும் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபாயும் கூட்டினோம்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறு தொண்ணூறாயிரூவா இருக்குது ஸோ உங்கள் கிட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா வந்து கிரெடிட் கார்ட் ப அவுட் ஸ்டாண்டிங் இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உள்ள ஒரு லோன் இங்கே க்ளோஸ் பண்ண போய்ங்க வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு லோன் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ஃபோர் க்ளோசர் சார்ஜஸ்ன்னு ஒன்று போடுவாங்க ஸோ இப்போ நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய பேங்க்கில் எவ்வளோ ஃபோர் க்ளோசர் சார்ஜஸ் போடுவாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் இஎம்ஐ எடுத்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும் நாலு வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோர் க்ளோசர் சார்ஜஸ் கம்மியாகிட்டே வரும் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஒரு பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சாயிரத்தி தொண்ணூறுவா சொச்சமாக நான் போட்டிருக்கேன் அந்த சார்ஜஸ்லாம் சரி கேட்டிங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி தொண்ணூறுவா உங்களுடைய டோட்டல் கடன் இப்படி தான் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும் லோன் வந்து ஏழு லட்சம் ரூபா சேங்ஷன் ஆயிருக்குன்னா அதை அப்படியே மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி நூறுரூவா தான் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுச்சுன்னா இப்படி தான் கிடைக்கும் ஆனாலும் இது மேலோட்டமாக நம்ம போட்டிருக்கோம் உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி இந்த லோனை கம்பேர் பண்ணோம்னா ஓல்டு லோன் எவ்வளோ நமக்கு பிடிச்சிருந்தாங்க வட்டி பதினாறு பர்சன்டேஜ் பிடிச்சிருந்தாங்க அப்போ நம்ம புதுசாக வாங்கினோம்னா ஒரு கம்மியான லோன் வாங்கினா தான் நமக்கு லாபம் அப்போனா ஒரு பதினாலு ஃபோர்டீன் பர்சன்டேஜ்

டோட்டலாக நீங்கள் உங்களுடைய கடன் இப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் இப்போ நீங்கள் வாங்கலாமா வேணாமா முடிவு பண்ணணும் இப்போ நான் சொன்ன இந்த கால்குலேஷன் பொறுத்தருக்குமே ஒரு தோராயமான ஒரு கணக்கு தான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன் எல்லாமே டிட்டோவாலாம் போடலை எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு எக்கச்சக்கமாக ஒரு கடன் பிரச்சனை இருக்கிறீங்க ஸோ அந்த கடனில் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபாய்கிட்ட கடன் வருது அதாவது இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து அப்படி தான் நீங்கள் கால்குலேட்டே பண்ணணும் நீங்கள் லோன்னா வேறு இருக்கிற பிரச்சனை மட்டும் பார்க்கக்கூடாது அதை க்ளோஸ் பண்ணும்போது என்ன சார்ஜஸ் போடுவாங்க பார்த்துட்டு இப்போ நீங்கள் அதை கம்பேர் பண்ணி யார் நமக்கு லோன் தராங்க இவங்களை காட்டில் இவங்க வட்டி கம்மியாக தராங்களா பார்த்து சூஸ் பண்ணோம் சரி இப்போ வந்து இப்படி தான் நான் சூஸ் பண்ணது காட்டிட்டேன் யார் இந்த லோன் உங்களுக்கு தராங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் எனக்கு தெரிஞ்சு நிறைய விதமான லோன் ஆஃபர் பண்ணக்கூடிய நபர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்கள பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இங்கே எவ்வளோ சார்ஜஸ் போடுறாங்க விஷயத்தை நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் பஜாஜ் ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்குமே கிரெடிட் கார்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணுற ஐடியா இருந்தாலும் சரி டெபிட் கவுசலேஷன் லோன் வாங்குதா இருந்தாலும் சரி தாராளமாக உங்களுக்கு லோன் தர நிறைய வாய்ப்பு இருக்குது நாற்பது லட்சம் வரைக்கும் உங்கள் லோன் ஆஃபர் பண்ணுவாங்க குறைஞ்ச வட்டி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பழைய வட்டியோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே சொல்ல இஎம்ஐ எடுத்துக்கலாம் அது கண்டிப்பாக தராங்க ஸோ அஞ்சு ஆறு வருஷம் ஏழு வருஷம் கூட இவங்க இஎம்ஐ போட்டு பிரிச்சுக்கலாம் இதில் வந்து முக்கியமாக நிறைய விதமான லோன் ஸ்கீம்ஸ்லாம் இவங்க வச்சிருக்காங்க அதாவது உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபா கட்ட வேண்டிய இஎம்ஐ எடுக்கிறாங்க வச்சுக்கலாம் ஒருத்தவங்க அவங்களால மாதம் மாதம் அஞ்சாயிரம் கட்ட முடியல திடீர்னு ஒரு செலவு வந்தது ஆனால் அவங்களால மூணாயிரம் மட்டும் தான் கட்ட முடியும்னா அந்த மூணாயிரம் கட்டுற மாதிரி அந்த இருக்கு மட்டுமே கட்டி அடுத்த மாதத்துக்கு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய வட்டியை மொத்தமாக கட்டிக்கலாம் இருக்கு எலிஜிபிலிட்டி என்ன இந்த பஜாஜ் ஃபைனான்ஸில் டெபிட் கவுன்சிலேஷனுக்கு எலிஜிபிலிட்டி என்ன கிரெடிட் ஸ்கோர் எழுநூறு இருக்கணும் சிக்ஸ் எயிட்டி ஃபைவன்றது செவன் ஹண்ட்ரடே வச்சுக்கோங்க ஆனால் ஏற்கனவே வாங்கியிருக்கக்கூடிய லோன் எல்லாம் ப்ராப்பராக நீங்கள் கட்டியிருக்கணும் இஎம்ஐ எங்கேயுமே வந்து ஃபெனால்ட்டி அதாவது டிஃபால்ட் இருக்கக்கூடாது அதே போல் நீங்கள் ஒரு கார்டு வாங்கி வச்சிருக்கீங்களா அந்த கார்டெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக கட்டிகிட்டு இருக்கணும் இதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஸோ இதெல்லாம் முக்கியமாக முஷ் அவங்க கேட்கறது டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே ஆதார் கார்டு பேன் கார்டு மூணு மாதத்துக்குன்னு சேலரி ஸ்லிப் ஆறு மாதத்துக்குன்னு அவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவங்க கேட்பாங்க த்ரீ டைப் ஆஃப் லோன் இவங்க வச்சிருக்காங்க இந்த லோனில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான லோன் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபே லோன் தான் இந்த லோனை பொறுத்த வரைக்குமே நீங்கள் இந்த லோனை அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்கன்னாவே போதும் அதுக்கப்புறமா நீங்கள் பத்து லோ ஆப்புக்கிட்ட போக தேவையில்ல அதுக்கப்புறமா இன்னொரு லோன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஒரே ஒரு லோனே போதும் எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுதா எப்போ ஒன்றா நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் திடீர்னு தேவைப்படுது இந்த லோனும் போயின்னு இருக்கும் திடீர்னு ஒரு ஐம்பதாயிரம் தேவைப்படும் இதுலேருந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்காக இன்னொரு லோன் இல்லைன்னு போகாமல் இந்த ஒரே லோனில் அழகாக உங்களை பிரச்சனை எல்லாம் உங்கள் கடனெல்லாம் அடையது மட்டும் கிடையாமல் உங்களுக்கு பணம் தேவைப்பட்டாலும் ஈஸியாக அதுலேருந்து விட்ராவல் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இதில் வச்சுருக்காங்க இந்த லோன் பேர் தான் ஃப்ளெக்ஸி ஸோ ஃப்ளெக்ஸி டேர்ம் லோன் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இது இன்னொரு ஹைபிரிட் லோன்லாம் இருக்குதுன்னு அதுக்குள்ளே டீப்பாக போகல இதை நான் மேலோட்டமாக தான் இருக்கேன் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸை பற்றி இருக்குமே பஜாஜ் ஃபின்சேவ் ஆப் மூலமாக லோன் தராங்க அது ஃபோர் பாயிண்ட் எயிட் ஸ்டார் ரேட்டிங் ஒரு குட் ஸ்டார் ரேட்டிங் நிறைய பேர் நிறைய பேர் நல்லா இருக்குனே சொல்லியிருக்காங்க ஸோ லோன் அவங்கள்ட்ட பற்றி இருக்குமே இருபதாயிரம்லேருந்து நாற்பது லட்சத்துக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க இஎம்ஐ பொறுத்தருக்குமே ஆறு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் வட்டியை பொறுத்த பொறுத்தவரைக்கும் பதினோரு பர்சன்டேஜ்லேருந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் பர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குது ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் த்ரீ பாயிண்ட் நைன்டி த்ரீ பர்சன்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும்னு நீங்கள் சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க அதுக்கு வந்து டூ பர்சன்டேஜ் பெர் மந்த்துன்னு போட்டிருக்காங்க அதாவது டுவெல் மந்த்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வச்சுக்கிங்க பர் ஆனம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு மூவாயிரூபா அதாவது மூணு பர்சன்டேஜ் போட்டானோ மூவாயிரூவா ஒரு லட்ச ரூபாய்க்கு மொத்தமாக எவ்வளோ நீங்கள் உங்களுக்கு இந்த பன்னெண்டு மாதத்தில் கட்டியிருப்பீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கேட்டிருப்பீங்க ஆனால் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க பஜாஜ் ஃபைனான்ஸில் மட்டும்தான் இந்த டெபிட் கன்சல்யூஷன் லோன் தராங்களா கேட்டிங்கன்னா இவங்க மட்டும் கிடையாது நிறைய பேர் தராங்க பஜாஜ் ஃபைனான்ஸில் என்னென்னா இந்த ப்ராசஸிங் கொஞ்சம் ஈஸியாக அதே நேரத்தில் வட்டி ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது அதை நீங்கள் கம்பேர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டே உங்கள் சொல்லணும் இல்லையா கால்குலேஷன்லேயே எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணணும்னு உங்கள் சொல்லியிருப்பேன் ஸோ அதை வச்சு நீங்கள் இவங்க ஒரு லோன் தராங்கன்னா நீங்கள் விசாரிச்சுட்டு நீங்கள் பழைய லோனுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து இது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து ஓகேவானா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி அவங்க ட்ரை ப பண்ணும்போது கொஞ்சம் உங்கள்கிட்ட ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக இருந்தால் நீங்கள் கேட்கலாம் ஐயா எனக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் கம்மி பண்ணி கொடுங்க நான் அங்கே அங்கேருந்து இங்கே வரோம்னா இங்கே கம்மி பண்ணி கொடுங்க நீங்கள் பேசணும் ஸோ இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் சார்ஜஸ் பொறுத்த நீங்கள் பேசுனால் கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குது வட்டியை பொறுத்தரைக்கும் அப்படி பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் அது இருக்கும் ஸோ ப்ராசஸிங் ஃபீஸும் டாக்குமெண்ட் சார்ஜஸ் வந்து நீங்கள் பேசி கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே இந்த டெபிட் கவுசலேஷன் லோன் எப்படி செயல்படுதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த லோனை யார் தராங்கன்னு சொல்லியிருக்கேன் அந்த லோன் அவங்க தந்தாலும் அதை எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி அவங்ககிட்ட கேட்டு வாங்கினதுன்னு சொல்லியிருக்கேன் பஜாஜ் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் டேர்ம் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க உங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக போய் விசாரிச்சுட்டு பண்ணணும் ஆப்லேயும் இருக்குது டே வெப்சைட்லேயும் உங்களுக்கு ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஒரு டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு உங்கள் கால் பண்ணி அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போவாங்க என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படி பண்ணாலும் சரி அல்லது டேரெக்டாக போனாலும் சரி டெபிட் கவுசலேஷன் லோனை பொறுத்த வரைக்கும் டாக் டாக்குமெண்ட்ஸ் உங்க கண் பாரையில் பார்த்த பிறகு தான் அப்ரூவ் பண்ணுவாங்க ஸோ டெபிட் கன்சல்டேஷன் லோன் எல்லாமே பார்த்து டிசைட் பண்ணுற பிறகு தான் இந்த வேலை நடக்கும் குறைஞ்சது மூணு நாள் நாள் கண்டிப்பாக ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் மறுபடியும் பார்க்கலாம் வணக்கம்